இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலேண்ட் உசிட்டேரி புதுச்சேரி. புதுச்சேரியில் பரபரப்பான நகரசாலையான அண்ணா சாலையில் சோப்பாயில் கொண்டு பப்பிள் விடும் துப்பாக்கியால் எழுப்பப்படும் பப்பிள் முட்டைகளால் வாகன ஓட்டிகள் இடையே விபத்து ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதி சாலைகள் எப்போதுமே பரபரப்பாக காணப்படுவது வழக்கம். அதிலும் புதுச்சேரி அண்ணா சாலையில் பிரபல நிறுவனங்களின் ஷோரூம்கள், கடைகள், உணவகங்கள் அதிக அளவில் உள்ளதால் எப்போதுமே மக்கள் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் இந்த பரபரப்பான சாலையில் குழந்தைகளை கவரும் விதமாக சோப்பாயில் பயன்படுத்தி பப்பிள் ஸ்பீடும் துப்பாக்கி போன்ற விளையாட்டு உபகரணம் சாலை ஓரத்தில் விற்கப்படுகின்றது. மேலும் அந்த பப்பிள் கன் மூலம் பெரிய அளவில் பப்பிள் முட்டைகள் விடப்பட்டு விளையாட்டும் காண்பிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களையும் திசை திருப்பும் விதமாக இது அமைந்துள்ளது என்றும் எதிரே வரும் வாகனத்தின் மீது மோதும் அபாயமும் எழுந்துள்ளது. இந்த பப்பிள் முட்டைகள் சோப்பாயில் மூலம் ஏற்படுத்துவதால் வாகனத்தில் செல்பவர்களின் கண்களில் பட்டும் எரிச்சல் ஊட்டுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் நிலைக்குலைய செய்யும் அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்களை சுற்றுலா மையங்களான கடற்கரை சாலை, பூங்கா, படகு குழாம் போன்ற இடத்தில் விற்பதால் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும். ஆனால் இதுபோன்ற பரபரப்பான சாலையில் இந்த விபரீத பப்பிள் முட்டைகளால் விபத்து ஏற்படும் சூழல் உண்டாகும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர்கள் பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இடங்களில் விற்பனை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.